இது ஒரு சம்பிரதாய தேர்தல் மாதிரி தெரியுதே சார். இந்த திமுக நடத்தக்கூடிய இந்த உட்கட்சி அந்த பொருளாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை எப்படி பாக்குறீங்க? ஆராசா பாத்தீங்கன்னா கட்சியில 95 தான் கட்சிக்கு வரார். டிஆர் பாலு பாத்தீங்கன்னா 80க்கு முன்னாடியே வந்துட்டாரு. சோ எத்தனை வருஷம் சீனியாரிட்டி நீங்க பாருங்க. உதயநிதி வந்து இளைஞரணிக்கு வந்து அவர் வாரிசு அடிப்படையில் அவர் வந்து திறமையானவர் தகுதியானவர்லாம் தாண்டி ஸ்டாலினுடைய மகன் அந்த ஒரே ஒரு தகுதி தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆராசா வந்து ஏன் விலகினார்னா அவருக்கு ஆசை இருந்தது. அவர் வந்து இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி விரும்பவில்லை, கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவி விரும்பவில்லை, பொருளாளர் பதவி எதிர்பார்த்தார். வெளிக்காட்டிக்கவும் முடியவே முடியாது. உதயநிதி ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில திமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா சார்? கட்சிக்கு அவர் தான் தலைவர் அறிவிக்கப்படாத ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. 2016 முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் தான் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி உறுதிப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக திமுக ஆட்சி பிடிச்சிருக்கும். பிபி துரைசாமி கூட என்ன சொன்னாரு, எனக்கு எம்பி பதவி கிடைக்கலன்னு சொன்ன உடனே உதயநிதி கையை பிடித்து கொண்டு கெஞ்சினேன்லாம் சொன்னாரு. அப்போ அப்ப எம்பி பதவி கொடுத்துருந்தா உதயநிதி அவர் எப்படி புகழ்ந்திருப்பார் பிபி துரைசாமி? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு குபேந்திரன் சார். வணக்கம் சார். திமுகவை பொறுத்த வரையில் தற்பொழுது அந்த கட்சியின் உட்கட்சி தேர்தல், அதாவது பொதுச் செயலாளர் பொருளாளர் ஒரு முக்கிய பதவிகள், அந்த கட்சியின் ஒரு பெரிய பதவி அது. நீண்ட காலமாக பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் அந்த பதவியில இருந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து அதுல யார் யார் போட்டியிடலாம் அப்படின்னு விருப்ப மனு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா துரைமுருகன் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கும், பொருளாளருக்கு திரு டி ஆர் பாலு அவர்களை தவிர்த்து வேற சிலர் பெயரெல்லாம் அடிபட்டது. ஆனா வந்து மத்தவங்க யாருமே வந்து வேட்பு மனுக்கும் விருப்ப மனுவுக்கும் கொடுக்கல. தேர்தல் 9ஆம் தேதி தான் அதுக்கான ரிசல்ட் அறிவிக்கப்படும் சொன்னாங்க. ஏறக்குறைய இன்னைக்கே ரிசல்ட் வந்த மாதிரி தெரியுது. இது ஒரு சம்பிரதாய தேர்தல் மாதிரி தெரியுதே சார், இந்த திமுக நடத்தக்கூடிய இந்த உட்கட்சி அந்த பொருளாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சிகள் வந்து பதவிகள், தலைமை பதவிகள் வந்து எப்பவுமே ஏகமனதாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எல்லா கட்சியிலும் அது வந்து அதுதான் நடந்து வருகிறது. திமுக ஒன்றும் அதுல ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. இந்த பட் ஆளுமை மிக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த காலத்தில் இந்த போட்டிகள் இருந்தது. இப்ப வந்து அறிஞர் அண்ணா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க பொதுச்செயலர் யார் அடுத்த பொதுச்செயலர் போது நிறைய போட்டிகள் இருந்தது. அப்ப கடைசியில வந்து அண்ணாவே அந்த பதவி ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இந்த அந்த மாதிரி ஆளுமைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எந்த கட்சியிலுமே இருக்கா, எந்த கட்சி நீங்க தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சியா இருந்தாலும் சரி, இப்ப வந்து அந்த மாதிரி ஆளுமை போட்டி போடுற வந்து கிடையாது. எங்க போட்டின்னா மாவட்ட, நகர, ஒன்றிய இந்த அளவுல தான், அதுவும் பாத்தீங்கன்னா குறைந்த அளவுல தான் போட்டியா இருக்கும். பெரிய அளவுல போட்டி எங்குமே இருக்காது. அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் போட்டிகள்லாம் வெட்டு குத்து கொலையில நடந்து உண்டு திமுக கட்சியில் நடந்திருக்கிறது. ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து மிகுந்த ஒரு கட்டுக்கோப்பான ஜனநாயகம். அது வந்து அது சர்வாதிகாரம் கலந்த ஜனநாயகம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா கலைஞர் என்னைக்கு அவர் தலைமை பதவிக்கு வந்தாரோ அன்னிலிருந்து அந்த அவர் தான் அப்படியே கட்டுக்கோப்பா பாதுகாத்து வர்றார் சார். ஆனா வந்து இதுல முக்கியமான சில பெயர்கள் எல்லாம் அடிபட்டது. இதுல ஆராசா பெயர் அடிபட்டது, அதே போல பொன்முடி வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. திரு ஆவடி நாசர் கூட இதற்காக எல்லாம் வந்து அவரு கூட விருப்ப மனு கொடுக்க போறதா எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க இதுல வந்து ஆராசா வருவாரு, ஆராசாவை முன்னிலைப்படுத்துவாங்க திமுக, அதே போல ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுப்பாரு, மூவ் பண்ணுவாரு? ஏன்னா எல் முருகனை வந்து பாஜகவுல ஒரு முக்கிய பொறுப்புல கொடுத்தாங்க. சோ திமுகவிலையும் ஆராசாவுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். நேற்றுக்கு வந்து சோசியல் மீடியாவில மிகப்பெரிய கோரிக்கை, திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ இல்லையோ எல்லாருமே எழுதினாங்க. ஆராசா நேற்றைக்கு வந்து அவரே வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு, அதாவது நான் வந்து இதற்கான விருப்ப மனுவும் கொடுக்க போறதுல நான் போட்டியிடவும் போவதும் இல்லைன்றீங்க. இதை எப்படி பாக்குறீங்க திரு ராஜா அவர்கள் விலகினதை? நீங்க குறிப்பிட்ட மூன்று பெயர்கள் பொன்முடி, ஆராசா, ஆவடி நாசர்,
இதுல ஆவடி நாசரியில் சீனியர் இல்ல, அவர் ஒதுக்கிடுவோம். ஏன்னா பேச தகுதிகள்னு பாத்தீங்கன்னா ஆராசாக்கு இருக்கு, பொன்முடிக்கு நான் மறுக்கல. ஆனால் சீனியர் கட்சி ரொம்ப சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம். திமுக பாத்தீங்கன்னா யார் ஒருத்தருக்குமே அவங்க குடும்பத்துல சில பேர் நீங்க சொல்லலாம் உதயநிதி எப்படி வந்தார்னு கேட்கலாம், அதுக்கு பதில் அப்புறம் நம்ம பின்னாடி பேசலாம். ஆனால் பொதுச் செயலாளர் என்ற பதவியும் பொருளாளர் என்ற பதவியும் மிக சீனியர்கள் தான் கொடுக்க முடியும். அதை தவிர்த்து ஸ்டாலின் வேற ஒருத்தர் கொடுக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆராசா பாத்தீங்கன்னா கட்சியில 95 தான் கட்சிக்கு வரார். டிஆர் பாலு பாத்தீங்கன்னா 80 முன்னாடியே வந்துட்டார். சோ எத்தனை வருஷம் சீனியாரிட்டி நீங்க பாருங்க. பொன்முடி 89 தான் அந்த கட்சிக்கு வரார், அவருக்கு சீனியர், அவரோட டிஆர் பாலு சீனியாரிட்டி. சோ இந்த பொருளாளர் பதவிக்கு ஸ்டாலின் ஆசைப்பட்டாலும், அவர் ஏவாவேல நியமிக்க ஆசைப்பட்டாலோ இல்ல ஈரோடு முத்துசாமி நியமிக்க ஆசைப்பட்டாலோ தவறு கிடையாது. ஆனால் திமுக சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம். கலைஞர் கூட இருந்த துரைமுருகன் பொதுச் செயலாளர் இருந்தாலும் ஸ்டாலினுக்கு மரியாதை, தன்னை யார் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை ஸ்டாலின் பார்க்கணும். துரைமுருகனை தவிர்த்து நீங்க வேற யாரா கூட கொண்டு வரலாம் பொதுச் செயலாளரா, அது பெரிய ஒரு அவமானகரமானதாக தான் பார்க்க வேண்டியிருப்பான் திமுக தொண்டன். ஏன்னா அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்துல துரைமுருகன் கூட இருக்கிறார், அவர் வந்து தலைவரை ஏற்றுக்கிட்டாலும் ஸ்டாலினுக்கு ஒரு மரியாதை, அப்படிதான் நம்ம பார்க்கணும். கட்சியில இருக்கிற எல்லா பதவிகளுக்கும் இது பொருந்துமா சார்? ஏன்னா இளைஞர் அணிக்கு அது பொருந்துமான்றத அடுத்த கேள்வியை இன்னைக்கு இருக்கிற திமுகவை விமர்சிக்கக்கூடியவர்கள், திமுகவை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் இந்த கேள்வி வைப்பாங்கல்ல. நிச்சயமா பொருந்தாது. உதயநிதி உதயநிதி வந்து இளைஞர் அணிக்கு வந்து அவர் வாரிசு அடிப்படையில் அவர் வந்து திறமையானவர் தகுதியானவர்லாம் தாண்டி ஸ்டாலினுடைய மகன், அந்த ஒரே ஒரு தகுதி தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நான் மறுக்கல. நீங்க முதல்ல அந்த ஆராசா ஏன் விலகினார்ன்னு சொல்றேன். ஆராசா வந்து உண்மையிலே நீங்க நல்ல கேள்வி, அது ஏன் விலகினார்னா அவருக்கு ஆசை இருந்தது. அவர் வந்து இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி விரும்பவில்லை, கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவி விரும்பவில்லை, பொருளாளர் பதவி எதிர்பார்த்தா, பொதுச் செயலாளர் பதவி எதிர்பார்க்கல. ஆனா என்னன்னா அவர் தான் இப்ப திமுக மிகப்பெரிய ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி வருகிறார். தலைவர் ஸ்டாலின், கட்சித்தலைவர் ஸ்டாலினோட அவர் இணக்கமா இல்லைன்றதான் ரொம்ப காலமா ஒரு கிடந்த கொரோனா காலத்திலிருந்து இங்க பாத்தீங்கன்னா ஆராசா வந்து அவரோட திமுக தலைவரோட சந்திப்பே நிகழல. அவரு இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்துல டெல்லியில இருந்தாரு, அங்கிருந்து நேரா நீலகிரி வந்தாரு, தனிமைப்படுத்திக்கிட்டார். நீலகிரியில வந்து கட்சி பணிகள் பார்த்தா திரும்ப டெல்லி போயிட்டார். அவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியோட நினைவு நாள் கூட பாத்தீங்கன்னா ஆராசா வந்து இங்க வந்து மலர் வழி வைக்கிறதோ இல்ல திமுக ஏற்பாடு பண்ண கூட்டத்துல பேச ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல பேசலாம். திக ஏற்பாடு செய்த கலைஞர் நினைவாஞ்சலி கூட்டத்துல தான் ஆராசா பேசினார். அந்த அளவுக்கு திமுக தலைவரோட ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி வருகிறார். அவர் எதிர்பார்த்த பதவி பொருளாளர், ஆனால் அதுக்கு கூட வந்து சீனியாரிட்டி அடிபடுது. அதனால தான் ஆராசாக்கு அந்த இடம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அவரே ஒதுங்கி ஒரு ஒரு நிர்பந்தம் காரணமா திரு ஆராசா அவர்கள் விருப்பப்பட்டிருக்கிறார், ஆனா வந்து நீங்க விருப்ப மனு கொடுக்க வேண்டாம்னு ஏதேனும் நிர்பந்தம் நடைபெற்றிருக்குமா? நிர்பந்தம்லாம் இதுல ஒன்னும் நிர்பந்தமே கிடையாது. இது வந்து இதுல திமுக வந்து தகவல்கள் வந்து ஈஸியா பரிமாறிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க மனுவே போட முடியாது அப்படின்னு சொல்லி துறவரனே அவர் நீங்க ஆசைப்படுறத கேள்விப்பட்டாங்க, நீங்க போட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து திமுக வந்து சகஜமா பரிமாறிக்கிறது. எல்லாரும் திமுக தலைவர்கிட்ட பேசின அடுத்த நிமிஷங்கள் எல்லாரும் பரிமாறிப்பாங்க கட்சியில. அந்த அளவுக்கு என்னதான் உள்கட்சி உரசல், இன்னும் சொல்ல போனா நீங்க துரைமுருகனும் முக ஸ்டாலினும் அவருடைய கொள்கையில் பல்வேறு விஷயங்கள சமரசமாக இருக்காங்களா இல்ல, நிறைய ரெண்டு பேருக்கும் முரண்பாடுகள் இருக்கும். ஆனா அந்த முரண்பாடுகளை கடந்து அவர் பொதுச் செயலாளர் ஆக்குனாதான் இவருக்கு மரியாதை. இல்ல இந்த விஷயத்துல திமுக, இல்ல இந்த விஷயத்துல திமுக ஆராசா விஷயத்துல பரிசீலனை பண்ணிருந்தா அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்கும்னு வெளியில நிறைய பேர் பேசிக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அவருக்கு தகுதி இருக்கு, நான் அவருக்கு அதுக்கு கொடுக்க கூடாது, அவர் தகுதி இல்ல அற்றவர்னு சொல்ல வரல. சீனியாரிட்டி உங்களுக்கு டிஆர் பாலுக்கு வந்து சீனியாரிட்டி இருக்கு, அவர் அவர் கேப்பார்ல அவர் எப்படி சமாதானப்படுத்துறது, அவர் என்ன சமாதானப்படுத்துறது, அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. சீனியாரிட்டி தான் மெயினா சார்? இல்ல சீனியாரிட்டி உழைப்பு இருக்கு, உழைப்பு உழைப்பு இருக்கு, தகுதி இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் டிஆர் பாலு சளைச்சவர் இல்ல. ஆனா நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து உயிரோட்டமா கொண்டு போறதுக்கு அடுத்த கட்ட தலைமுறைக்கு திமுக போய் சேரணும்னா புது புதிய ஆட்கள் நீங்க கொண்டு வரணும், புதிய பதவி கொடுக்கணும், தவறு கிடையாது. டிஆர் பாலுக்கு எல்லா பல முறை 7-8 எம்பியாக இருந்து விட்டார். அந்த பதவியெல்லாம் அவர் அனுபவிச்சார், இருக்கு 80 கிட்டத்தட்ட அவர் 80 நெருங்கி கொண்டிருக்கார் அவருக்கு அந்த. ஆனாலும் அதான் சொல்றேன், திமுக அதான் பிரச்சனையா, நீங்க சீனியரே சமாளிக்கணும், ஜூனியரே சமாளிக்கணும், அதான் ஒரு பெரிய சிக்கல்கள். இவங்க வந்து
இதுல நீங்க ஒரு மெசேஜும் கொடுத்திருக்கீங்க, ஸ்டாலினோட ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆர் ராசா அப்படின்ட்டு. இது வந்து இந்த பொருளாளர் பதவிக்கு மட்டுமா, அது எப்படி பயணிக்க போகுது அடுத்தடுத்து? ஏன்னா இப்ப யாருக்குரிய ஒரு மனதா தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரிதான் ஆயிடுச்சு இது. யாரும் விருப்ப மனு கொடுக்கல ஆர் ராசா உட்பட. சோ ஆர் ராசாவுடைய அடுத்தகட்ட பயணம் என்ன மாதிரி இருக்கும்? கட்சிக்குள்ள அரவணைச்சு போயிடுவாரா? இல்ல, அவருக்கு வேற வழி இல்ல. வேற எந்த கட்சிக்கு அவரால் போக முடியும்? ஆராசாக்கு. ஆராசா வந்து திமுக இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 ஆண்டு காலம் திமுக கோல வச்சு கூடிய வாய்ப்பு இருக்கு. பல்வேறு பதவிகளை அவர் வகிக்கிற வாய்ப்பு இருக்குது. அவர் இதை விட்டு எங்க போக முடியும் சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பே இருக்கு ஆராசாக்கு. வந்து இவர் எந்த கட்சியிலும் வாய்ப்பு இல்ல. அவர் இந்த கட்சியில இருப்பார். அவர் வந்து அடிப்படையில தீக்கா. அவர் அந்த மனப்பான்மை உடையவர். திமுக தான் பொருத்தமானவர் இருக்க முடியுமே தவிர வேற கட்சிக்கு அவர் போய் பொருந்தவே முடியாது அவரால். எதற்காக நேத்துக்கு ஆராசா கூட அந்த அறிவிப்பை கொடுக்கணும், நான் விருப்பமனும் வாங்கல போட்டியிடவும் விரும்பல அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? எங்க பத்திரிகையில பல்வேறு செய்திகள் கிளம்புது. அதுவும் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா கனிமொழி போட்டியிட போகிறார், ஆராசா போட்டியிட போகிறாரெல்லாம் வருது. அதெல்லாம் உண்மையே கிடையாது. யாரோ ஒருத்தர் பத்த வைக்கிறாங்க. இப்ப நீங்க ஆவடி நாசர்னு சொன்னீங்க, யாருன்னா கட்சி கூட்டத்தில் கிட்ட கலகலகளும் சிரிச்சிருவாங்க. ஆவடி நாசருக்கும் அந்த திமுக மேடையில் உயர்மட்ட குழு அமருகிற அந்த மேடையில் ஆவடி நாசன் தப்பு கிடையாது. ஆவடி நாசன் வந்து குறைச்ச மதிப்பில்ல. அவர் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. இன்னைக்கு தேதி வர முடியாது, நாளைக்கு என்ன நடக்கலாம், ஆனா இன்னைக்கு தேதி வர முடியாது. சார், திமுகவை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலினுடைய கை ஓங்கி இருப்பதாகவும், சீனியர் லீடர்கள் கூட உதயநிதி ஸ்டாலினுடைய நெருக்கத்தை தான் அதிகம் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. இது வந்து அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு எந்த மாதிரி பயணிக்கும்? அதுதான் நடந்துட்டு இருக்கா? உதயநிதியை நோக்கி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கா? உதயநிதி நோக்கி தான் திமுக போய்கொண்டிருக்கிறது. திமுக தொண்டர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். அதுல வழி இல்ல. திமுக தொண்டன் வந்து உள்ளுக்குள்ள எத்தனை குமைச்சல் இருந்தாலும் எத்தனை பொறுமல் இருந்தாலும் வேறு வழியின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவனுக்கு நிர்பந்தம். இதுதான் நிர்பந்தம், வேற வழியே இல்ல. திமுக அடுத்த தலைவர் யார் அப்படின்றத கலைஞரால வந்து ரொம்ப காலம் கழிச்சுதான் ஸ்டாலின் சுட்டி காமிச்சார். அவர் பல்வேறு சங்கடங்களுக்கு ஆளாகி யாரெல்லாம் ஸ்டாலினுக்கு வந்து போட்டியா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரோ அவங்களெல்லாம் மெல்ல அகற்றி விட்டு அவர் கொண்டு வந்தார். அதுவும் கடைசியில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து தன்னுடைய தலைமை பதவி கொடுக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு 2016 பொது தேர்தலில் சட்டமன்ற பொது தேர்தலில் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கலைஞரால் ஓட்டு கேட்க முடியல. தன்னுடைய தள்ளாமையிலும் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் உறுதிப்படுத்திக்கிட்டார். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இவர் வேற ஜெனரேஷன் ஸ்டாலின். நமக்கு அடுத்து நம்ம குடும்பம் நம்ம மகன் தான் இருக்கணும், அது உதயநிதி தான்றதை அவர் காமிச்சிட்டாரு. தொண்டர்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய சலசலப்பு இருந்தாலும் வெளிக்காட்டிக்கவும் முடியவே முடியாது. உதயநிதி ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுல வந்து உதயநிதி வந்து இன்னும் போக போக இன்னும் அவருடைய வலிமை அதிகமாகும். அவருடைய பல்வேறு நிதி இப்போ போஸ்டிங் எல்லாம் போடுறாங்க, மாவட்ட செயலாளர்கள் போஸ்டிங்ல. இப்ப பாருங்க, சிபி சிட்ரஸ் போட்டதால தென் சென்னையில எவ்வளவு ஒரு செல்வம்ன்ற ஒரு மனிதர் வந்து வெளியே போனார். செல்வம் ஒரு பெரிய தலைகர்த்தர்ன்னு சொல்ல வரல. ஆனாலும் அவர் கட்சியை விட்டு போக முடியாம தடுக்க முடியல. ஸ்டாலினோட ரொம்ப அணுக்கமாக நெருக்கமாக காரில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் வெளியேறுகிறார் என்றார். அதுக்கு காரணம் உதயநிதி தான் அப்படின்றது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது இல்ல. இதுல சீனியர் லீடர்களே அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பெருமளவு அடிபடுது. வெளியே வந்த பிபி துரைசாமில இருந்து கூகா செல்வம்ல இருந்து எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. சோ உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில திமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா சார்? பிளஸ்ஸா மைனஸான்றத விட போக போகதான் அவருடைய செயல்பாடுகளை வைத்து நம்ம விமர்சிக்கணும். உதயநிதி என்பவர் வேற வழி இல்ல. கலைஞருடைய பேரன், மு க ஸ்டாலினுடைய மகன். அவருடைய செயல் இப்ப வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கலாம், சின்ன வயசுல இருக்கலாம் அவரு. ஆனால் இந்த கட்சிக்கு அவர் தான் தலைவர்னு அறிவிக்கப்படாத ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இதுல போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த கட்சி நியாயமா பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தப்படி பெரியார், இதனுடைய திராவிட சித்தாந்தத்துல முதல்ல பெரியார், அவர் வந்து ஈரோட்டுக்காரர். அவருடைய அண்ணன் பையன் சம்பத் வரலையே திமுக கட்சி, அவர் தொடங்க அண்ணாதுல தொடங்கினார். காஞ்சி ஈரோட்டில் இருந்து ஒரு காஞ்சிபுரத்துக்கு தான் வந்து ஒரு அடுத்த ஒரு பதவி கிடைச்சது. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல அண்ணா இருந்தார், அந்த கட்சி வழியை திமுக தொடங்கி நடத்தினார். அந்த திராவிட சித்தாந்தின் வழி வந்த அண்ணா தன்னுடைய வேற யாருக்கோ தன்னுடைய அண்ணன் மகனுக்கோ இல்ல வேற எந்த தன்னுடைய சமுதாயம் சார்ந்த தலைவருக்கோ கொடுக்கல. திருக்குளை தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் கலைஞர் கருணாநிதி வந்தார். இப்படிதான் வரணும். இப்படி சித்தாந்த வழியா தலைவர்கள் வந்தால் அந்த கட்சியுடைய ஆதிக்கம், அந்த கட்சியோட செயல்பாடு, செல்வாக்கு இல்ல வெவ்வேறு தளங்கள்ல இருந்திருக்கணும். ஆனா வேற வழி இல்லை. கலைஞருக்கு தனக்கு பிறகு தன் மகன் தான்
இந்த கட்சிக்கு வாரிசு தலைவன்றத கலைஞர் ரொம்ப தெள்ள தெளிவா திட்டமிட்டு செதுக்கி 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 கட்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்ப இதுக்கு இது இதே பாணியில தான் உதயநிதி பயணப்பட போகிறார். இல்ல கலைஞர் அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து தலைவர் பதவியை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கல. இல்ல அவரு நோய்வாய்ப்பட்டு வீட்டுல அங்க ஓய்வுல இருந்த சமயத்துல கூட தலைவராக அவரே இருந்தார். இல்ல அவர் மறைந்த போதும் அவர் தான் தலைவராக இருந்தவர். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்ல தனக்காக தனக்கு பிறகு, அதாவது கலைஞர் கருணாநிதி தனக்கு பிறகுதான் தனக்கு. ஆனா உதயநிதிய ரொம்ப சீக்கிரம் திரு ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாரோ. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ரொம்ப அந்த அந்த பதவி வந்து உச்சபட்ச பதவி கிடைக்கலன்ற ஒரு ஒரு சின்ன அலர்ச்சி, ஒரு மன உளைச்சல் ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா 2016 முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் தான் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி உறுதிப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக திமுக ஆட்சி பிடிச்சிருக்கும். ஸ்டாலின் வந்து அவரு நமக்கு நாமேன்னு சொல்லி ஒரு திட்டம் தொடங்கி அவர் கிளம்பி போன வேகத்திலே இன்னொரு ஒரு 10 அடி தாண்டி இருந்தார்னா அவர் 98 MLA வந்தவருக்கு இன்னொரு 20 MLA பிடிக்கிறது பெரிய விஷயம் வந்திருக்கார். அவர் எங்க தொய்வாகி விட்டார்கள். அவர் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நமக்கு நாமேன்ற ஒரு பெரிய பயணத்திட்டம் தொடங்கி சார் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம். இவர் மார்ச் மாத மத்தியில் தான் நான் மீண்டும் திருவாரூர் போட்டியிடுகிறேன் சொல்லி கலைஞர் முடிவு பண்றார். இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தொய்வு ஸ்டாலினுக்கு. அது ஸ்டாலின் செய்த தவறு என்று கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அது வந்து திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா தெரியாது. அந்த திமுக தலைவர் கருணாநிதி எடுத்த முடிவு காரணமாக அவர் சற்று தன்னுடைய பணிகள் வந்து சுணக்கம் காட்டினார். அந்த சுணக்கம் தான் திமுக ஆட்சி தவற விட்டுவிடுது 2016. ஏன்னா இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தவற விட்டது திமுக தலைவர் ஸ்டாலின் தான். சரி, அதாவது நீங்க சொன்னீங்க சீனியர் லீடர்கள் சீனியர் வைஸ் வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து துரைமுருகனுக்கா இருக்கட்டும் டி ஆர் பாலுவுக்கா இருக்கட்டும். இது திமுகவுல மட்டும்தான் அதிகப்படியா அந்த மாதிரி சீனியர்கள் தான் அதே போல அவங்களுடைய வாரிசு அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா மற்ற கட்சிகள் அப்படி இல்லைன்றத பெரும்பாலுமா வெளிப்படையா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல சார். இது வந்து திமுகவுக்கு ஓட் பேங்கிங்க வந்து ரொம்ப பின்னோக்கி கொண்டு போற மாதிரி ஒரு ஒரு செயல்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா தெரிய வரலையா? திமுகவோட ஓட் பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா சரிவே கிடையாதுங்க. நீங்க நம்ம எலெக்ஷனை வச்சு அந்த தேர்தல் எத்தனை சதவீதம் போடுறதே வந்து அது செல்லுபடியாகாது. அது வந்து செல்லுபடியாகாதுன்ற எப்படி நான் பாக்குறேன்னா அந்த கணக்கு சரியா வராது. நீங்க திமுகவுடைய ஓட்டு சதவீதம் 30% இருக்கும். அதுல வந்து குறைஞ்சதே கிடையாது எந்த காலகட்டத்திலும். நீங்க கூட்டணி கட்சிகள்லாம் போட்டிட்ட பிறகு கணக்கு போட்டு திமுக 24.5 25.6 அப்படிலாம் கிடையாது. 29-30% சாலிடா இருக்கும். அது வந்து நீங்க திமுக அந்த ஓட்டு சதவீதத்தை குறைக்கவே முடியாது. அவங்க வந்து அது ஒரு கன்சாலிடேட்டட் பேங்க் மாதிரி அது. ஸோ இதுல என்ன விஷயம்னா நீங்க மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு வரும்போது அந்த பதவி மிகப்பெரிய ஒரு கம்பீரமான பதவி திமுக எதிர்பார்ப்பாங்க. அந்த இப்போ கூட பிரிச்சு சில தொகுதிகள்லாம் பிரிக்கிறாங்க. அது பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கு பிடிக்கவில்லை. காரணம் என்னன்னா இந்த 4 ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக வந்தவர்கள் கடுமையா உழைச்சி 5-6 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அது கோயம்புத்தூர்லயும் விழுப்புரத்துலயும் பிரிச்ச மாதிரி இன்னும் பிரிக்கும் போது மிகுந்த மன உளைச்சலுக்கு வருவாங்க. ஏன்னா அவன் 10 வருஷமா செலவு பண்ணியிருக்கான். 10 வருஷமா பெரிய ஒரு 6 தொகுதிக்கு ஒரு ஒரு பெரிய தலைவனா தன்னை வந்து கணிச்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி சூழலை இன்னும் பிரிக்கும் போது இந்த குமரெல்லாம் மாவட்ட செயலாளர் தான். நீங்க ஒரு 10 பேர் கூப்பிட்டு மாநில பதவிக்கு வரீங்களா மாவட்ட பதவிங்களா மாவட்ட செயலாளர் தான் கேட்பாங்க திமுகல. ஏன்னா திமுகல மாவட்ட செயலாளர் பதவி அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க அதிகாரமிக்க பதவி. அதனால வந்து அது வந்து பொறுமல் விட நீங்க கீழங்கிறவங்களை மேய்க்கிறது இருக்குங்களே நகர ஒன்றிய மற்ற இணை துணை பதவிகள் அதுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஆட்கள் தேவை. இப்ப அதுதான் பாருங்க. இப்போ நீங்க தென் சென்னை மேற்குல அன்பழகன் இறந்த பிறகு அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட பதவி இன்று வரை ஏன் பேசப்படுகிறதுனா அவர் வந்து அந்த சிற்றரசு என்பவர் இதுக்கு முன்னாடி எந்த பதவியும் இல்லை. மாணவர் அணியில் இருக்காரு, நேரடியாக மாவட்ட செயலர் இருக்காரு. நேற்று வரை அங்க அந்த 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 பகுதியில் இருந்த பகுதி செயலாளர்கள் இன்ன பிற அணியில் இருந்தவங்களை எல்லாம் பார்த்து ஒரு அண்ணன் கெஞ்சிருப்பாரு போயிருப்பாரு வந்திருப்பாரு. அவரை மாவட்ட செயலாளர் ஏத்துக்க முடியுமான்ற ஒரு கேள்வி வரும்போது தான் திமுக பெரிய சலசல போறது. இதுதான் சிக்கல். இங்க வந்து படிப்படி ஹைரார்கி மாதிரி வந்தா திமுக வந்து எந்த சலனமும் இருக்காது. இது வந்து அந்த திமுக வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு சட்டத்திட்டம் மாதிரி ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க தொண்டர்கள். இந்த இடத்துலதான் உதயநிதிய வந்து சந்தேகிக்கிறாங்க. உதயநிதியாலதான் உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய உண்டாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. உட்கட்சி பிரச்சனைகள் விபி துரைசாமி கூட என்ன சொன்னாரு,
எனக்கு எம்பி பதவி கிடைக்கலன்னு சொன்ன உடனே உதயநிதி கையை பிடித்து கொண்டு கெஞ்சினேன்லாம் சொன்னாரு. அப்போ அப்ப எம்பி பதவி கொடுத்துட்டு இருந்தா உதயநிதி அவர் எப்படி புகழ்ந்திருப்பாரு? சிவசாமி இளைய சூரியனே, இந்த திமுக காப்பாற்ற வந்த ஒரு நிலாவே, சந்திரனின் சூரியனு புகழ்ந்திருப்பாரு. சோ வெளியே போன பிறகு விமர்சிக்கிறாரு என்ன வந்து அவர் என்ன சொல்லிருக்கணும், நான் இத்தனை வருஷம் சீனியர், அவர் அவங்க அப்பா போய் பார்த்தேன், என் மகனை பாரு என்று சொன்னார், உதயநிதியை பார்த்து எம்பி பதவிக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாருன்னா நம்ம விபி சாமி பாராட்டிருக்கலாமே. அவரை பார்த்து கையை பிடிச்சி கெஞ்சினேன் என்று சொல்லித்தானே வெளியே வருகிறார். வேற வழி இல்ல, இனி திமுகவில வந்து அறிவிக்கப்படாத ஒரு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். ஆமா, நீங்க சீனியர்ஸ் அதான் சொல்ல, சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் விட இந்த திமுக தலைவர்கள் குடும்பம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 25 ஆண்டு காலமாக எப்படி இருந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அவங்க குடும்பத்துல அழகிரி ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், அதனால வேற வழி இல்ல. நீங்க அவங்க 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 சார்ந்து நிறைய பேர் வந்து இருந்துட்டாங்க. கலைஞரை பார்த்து வளர்ந்ததை விட கலைஞரை சுற்றம் இருக்கிற பல பேரை பிடிச்சி வளர்ந்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உதயநிதி ஏத்துக்கிறதுல வந்து 85% உதயநிதி ஏற்றுக்கொள் மறு பேச்சுதான் ஏற்றுக்கொள்வார்கள். இதுல ஒண்ணும் சார், நீங்க 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 ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீண்ட காலமா நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. என்னுடைய கேள்வி, அறிவிக்கப்படாத ஒரு தலைவரா உதயநிதி இருக்காரு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள், திரு கலைஞரவர்களுடைய பகுத்தறிவு, பெரியாரி கொள்கைகள் எல்லாம் பேசுறதெல்லாம் திடீர்னு ஒரு பிள்ளையார ட்விட் போடுறாரு, அதையெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? இல்ல, அது வந்து உதயநிதி வந்து ஏன் போட்டாரு, எதுக்கு போட்டாரு தெரியல, யாருடைய நிர்பந்தத்துல போட்டாரு தெரியல. அவர் அந்த ட்விட்டர் அந்த படத்தை பதிவிட்ட பிறகு உடனே ஒரு கருத்து போட்டுக்கலாம், என் மகள், எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினோம், நான் என் மகள் வைத்துக் கொண்டிருந்தால் போட்டுன்னு போடல, தவறு கிடையாது. ஆனால் இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், உதயநிதியை வந்து நான் பாராட்டுறேன். எப்படின்னா ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக தீபாவளி வாழ்த்து போட்டார் ஃபேஸ்புக்ல முக ஸ்டாலின் அவர்கள். அப்போ கடும் விமர்சனம் இருந்தது. அப்போ கலைஞர் உயிரோடு இருக்கார், கலைஞர் கடுமையாக எதிர்த்திருப்பார் நினைக்கிறேன், இல்ல திட்டி நினைக்கிறேன். உடனே டெலிட் பண்ணிட்டார், முக ஸ்டாலின் வந்து பின்வாங்கி விட்டார். பின்வாங்கிட்டு அது எனக்கு தெரியாம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் என்னுடைய பேஜ் பாத்துக்கிறாரு, அவர் தான் அது தெரியாம என்னை கலந்துக்காம போட்டுட்டாருன்னு சொல்லி பின்வாங்கிட்டார். ஆனால் நீங்க உதயநிதி பாருங்க, அவர் போட்டாரு, இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வரும், பெரிய பிரச்சனைகள், விவாதங்கள் கிளம்பும்னு சொல்லி ஒரு 20 மணி நேரம் கழித்து ஒரு அறிக்கை விடுறார், எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடி பண்டிகை கொண்டாடினோம்னு ஒரு லைன் சொல்றாரு. அவர் விளக்கம் சொன்னது மழுப்பல் உழப்பல் அது என்னவென்று எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு தைரியமா இல்ல ஒரு தைரியமா எங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினான்னு அறிவிச்சிட்டாரு பாருங்க. அந்த இடத்துல தான் பாதை மாறுகிறதா, கொள்கையை மாற்றுகிறார்களா? இங்க வந்து இந்துக்கள் என்ற கன்சாலிடேட் குருவாயிட்டு இருக்கு, அதை பார்த்து உதயநிதி கூட பயப்படுகிறாரா? இல்லைங்க, திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதாவது என்ன சொன்னார் அண்ணா, நான் பிள்ளையாரை வழிபட மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கான்செப்ட் கொண்டு வந்தார். அதுல என்னன்னா பெரியார் கொள்கை அப்படியே ஏற்றுக்கொண்டால் திமுகவில் சில பல்வேறு சச்சரவு சஞ்சரவு சலசலப்புகள் சச்சரவுகள் வரும்னு சொல்லி அண்ணா அன்னைக்கு உணர்ந்திருக்கலாம். அவர் உணர்ந்துகிட்டுதான் அவர் வந்து அந்த பாதையிலிருந்து விலக கொஞ்சம் ஒரு ஒரு படி இறங்கி வந்து ஒன்றே குலம் ஒருவனே அறிவிச்சார். அதற்கு பிறகு திமுகல எத்தனை பேர் சபரிமலைக்கு போறாங்க, எத்தனை பேர் நெத்திலேறி விபூதியும் குங்கம் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். திமுக ஆட்சி அதுக்கப்புறம் 5 முறை ஆட்சி, சாமி இல்லைன்னு சொன்ன கட்சியிலிருந்து வந்து பிறந்த கட்சி தான், 5 முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுவும் கலைஞர் பேசின விஷயங்கள்லாம் திரும்ப நம்ம நினைவூட்ட வேண்டியதில்லை, எத்தனை கடுமையா பேசியிருக்காருன்னு தெரியும். ஆனா அவர் சமாளித்தார். அவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அறநிலையத்துறையெல்லாம் வந்து மூடிட்டாங்களா, அறநிலையத்துறை கோயிலாம் மூடினாங்களா, இல்லை கும்பாபிஷேகம் நடத்தினாங்களே. ஸோ அவருக்கு தெரியும், அவர் வந்து மூட நம்பிக்கைன்ற பெயர்ல என்ன பேசணும் அதை பேசுவாரு. தான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவருக்கு என்னெல்லாம் அழுத்தம் இருந்தது அந்த காலகட்டத்தில், அந்த உயர் ஜாதி வகுப்புகளை நடத்திய அந்த விதங்களை வைத்துக் கொண்டு அவர் 1000 பேசுவார். ஆனா அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதிக்கு பிராமண சமூகத்தில் மிகுந்த ரசிகர் கூட்டம் உண்டு. அதை நான் அடிப்படையில் நான் பல இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், பல பேட்டிகளை பார்த்துருக்கிறேன், பல இடத்துல மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் இருக்கிற உயர் வகுப்பினர்கிட்ட பேட்டி போகும்போது அவங்களே சில கலைஞர் கருணாநிதி பாராட்டு நான் பார்த்துருக்கிறேன். அதனால சொல்லுவார்,
ஸோ அதனால நீங்கள் கடவுள் மறுப்பு அது வந்து திமுக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் நடத்தின மீட்டிங்லேயே முன்வரிசையில் சேகர் பாபு கட்சியில் சேர்ந்த பிறகு பல முறை அவர் ஓடி ஆடி வேலை செய்யும் போது பார்த்துருக்காரு, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு, அவரெல்லாம் ஒன்றும் கலைஞர் ஒன்றும் கோச்சிக்கலையே. அதனால் இது கடவுள் மறுப்பு வந்து இனி திமுக குற்றம் சொல்றதுல அர்த்தமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி சார், கடைசியா ஒரு கேள்வி சார். இப்ப வந்து ஏறக்குறைய துரைமுருகன் அவர்களும் டி ஆர் பாலு அவர்களும் வந்து அந்த கட்சிக்கான அந்த பதவிக்கு வந்து அவங்க ரெடி ஆயிட்டாங்க, அதுதான் தயாராயிடுச்சு, அவங்களுக்குன்னு உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்ல முடியும். ஆர் ஆசா போன்றவர்கள் வரணும்னு நினைச்சவங்க, ஆராசாவே வரணும்னு நினைச்சவர், இதை வந்து அந்த தொண்டர்கள் எப்படி எழுத்துப்பாங்க? அது தேர்தல் களத்தில் இது வந்து ஒரு சர்ச்சையாவோ ஒரு விவாதமாவோ இல்ல அந்த ஓட் பேங்கிங் இஷ்யூவாவோ மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல திமுகவுக்கு அந்த பலவீனம் எல்லாம் ஏற்படாது? திமுக வந்து இந்த இதனால ஓட்டு சரிவு ஏற்படாதுங்க. என்னன்னா தேர்தல் இப்போ வந்து இந்த ஒரு 20 ஆண்டு காலமாக வந்து தேர்தல் வந்து ஒரு தேர்தலாகவே நான் பார்க்கல. எல்லாம் பணம்தான், பணம் இல்லை என்றால் தேர்தல் இல்லை. அப்படி இருக்கும்போது யாருக்கு இடம் கிடைக்கும், யாருக்கு தொகுதி கிடைக்குன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்களே தவிர யாரையுமே எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இது வந்து எனக்கு சீட்டுக்கு இந்த இந்த பொறுமெல்லாம் இருக்கவே இருக்காது. தேர்தல் நெருங்க நெருங்க எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஆளா பறந்து உதயநிதி பிடிப்பதோ இல்லை உதயநிதி சுற்று சுற்று நண்பர்களை பிடித்தோ சீட்டு வாங்க ஆசைப்படுவாங்களே தவிர இவங்களுக்கு தனக்கு இந்த பதவி கிடைக்கல நினைக்க மாட்டாங்க. பட் என்னென்னா ஆராசாக்கு வந்து இன்னும் வயது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து தன்னை வந்து இதுலேருந்து முரண்டு பிடிக்க அர்த்தம் இல்லை. ஆனால் நான் சொன்னேன், துரைமுருகனுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமே சில பல்வேறு கருத்து ஒற்று கருத்து விஷயங்களும் உரசல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ உரசல் இருக்கிறது. அதனால தான் ஒத்துழையாமை நடத்தி வருகிற ஆராசா நான் குறிப்பிட்டேன். ஆனால் இதெல்லாம் தேர்தல் எதிரொலிக்கவே எதிரொலிக்காது. தேர்தல் என்பது வேறு. அப்போ வந்து ஆட்சி அதிகாரம் வரப்போகிறது. திமுக வர 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லை. இந்த ஆட்சி அதிகாரம் வந்தால் நமக்கு என்ன பயன், நம்மலாம் என்னவா இருக்க போகிறோம், இந்த கண்ணோட்டத்தில்தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. அதனால வந்து இது வந்து திமுகக்கு இந்த பதவிகள் வந்து சர்க்கிள் அப்படின்னு பார்க்க முடியாது. மிக்க நன்றி திரு குபேந்திரன் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. அதே போல திரு ஆராசா அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறது ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டு இருக்கன்ற ஒரு புதிய தகவலையும் நீங்க ஒரு செய்தியாளராக கொடுத்திருக்கீங்க. இதையெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், திமுகவினரும் இதை பார்ப்பாங்க நிச்சயமா. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு குபேந்திரன் சார். நன்றி, வணக்கம்.